ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ். ஹாய் கிஷோர். ஹாய். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு புது ஷோல உங்களை மீட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஷோ பேர் பார்த்தீங்கன்னா மறக்குமா நெஞ்சம். மறக்குமா நெஞ்சம் ஷோல நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா லைஃப்லயும் வந்து ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கும் கண்டிப்பா. இப்ப நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரு 30 இயர்ஸ் ஆகுது ஏஜ முதல்ல சொல்லிடுறோம். இந்த 30 வருஷம் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம நெஞ்சத்திலேயே தங்கி இருக்கும், அண்ட் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு நடந்திருக்கலாம், நேற்று நடந்திருக்கலாம், எப்பயாவது நடந்திருக்கலாம். பட் நம்ம அதை வந்து பதிவா பண்ணணும். மேபி அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற யாருக்காவது வேற சில மெமரிஸை ட்ரிகர் பண்ணலாம், இல்ல வேற சில எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல இப்படி நடந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து மறக்குமா நெஞ்சம் எபிசோட்ஸ்ல பார்க்க போறது, இது வரைக்கும் நம்ம நெஞ்சில் நீங்க இடம் பிடிச்சிருக்க சில மெமரிஸ் தான். அது குட் மெமரிஸா இருக்கலாம், பேட் மெமரிஸா இருக்கலாம், இல்ல லேர்னிங்ஸா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ தான். இதுலயுமே நம்ம அட்மேக்ஸ் டெய்லி ஒரு எபிசோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இனிமே கண்டினியூஸா மறக்குமா நெஞ்சம்ல நீங்க எங்களை மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து கிஷோர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கும். ஓகே, நான் மறக்கமா நெஞ்சம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் கிரிஞ்சா போகலான்னு நினைச்சேன். ஓகே, இந்த வீக் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, நான் ஆல்மோஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஆஃபீஸில், இந்த மாதிரி கேப்ல வரலாம், ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம்னு. நான் ஒரு அதிகமாக கேப் யூஸ் பண்ண மாட்டேன், ஸோ எந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணேன். அன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு கேப் புக் பண்ணேன். மொத்தம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து என் லொக்கேஷன் வந்து 17 கிலோமீட்டர்ஸ். கேப் புக் பண்ணால் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி காட்டும்ப்பா அவங்க அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு. எவ்வளோ காட்டுச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் காட்டுச்சு. அவர் கால் பண்ணி, தம்பி நான் ஒரு 200 மீட்டர் தான் போய் இருக்கேன், நீங்கள் வா பிக் பண்ணிக்கிறேன்னு. நான் ஃபோனையும் பார்க்கல, அவர் அங்கே இருக்காரா இல்லை கேட்ட வந்தாரா சொன்னேன். 200 மீட்டர் போனோன்னு அவர் இருந்தார். அங்கேருந்து டக்கு என்ன பண்ணேன்னா, தம்பி ஃபோனில் ஓடிபி வந்திருக்கோம் சொல்லுப்பான்ட்டாரு. நான் ஓடிபி சொல்லிட்டேன், பிளாக் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது, அதுவும் எனக்கு தெரியாது, அப்புறமா தான் தெரியும். அப்புறம் என்ன பண்ணாரு, கொஞ்சம் நடந்தாரு, நான் எங்க நான் இருக்கிறதோ இருக்குப்பாருனாரு. டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா கேப் அங்க 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. நான் கேப் எங்கன்னா இருக்கேன், தூரம்பா இருக்கு தூரம்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டோ கிலோமீட்டர் அந்த மாதிரி நடக்க விட்டாரு. நடக்கிறப்போ நான் கரெக்டா எங்கன்னா இருக்குன்னா, தம்பி அங்கதான்ப்பா இருக்குன்னா, நான் என்னன்னா ஓடிபி வாங்கிட்டீங்க, இப்ப என்ன கேப்பும் கேன்சல் பண்ண முடியாது, நீங்க அவ்வளோ கூட்டிட்டு போறீங்களே, இப்ப நான் இது காசு கம்மியா கொடுக்க முடியுமானா, அவர் எதுவுமே ரிப்ளையே பண்ணாம போயிட்டாரு. அப்புறம் போயிட்டு கேப் எடுத்தாரு. கேப் எடுத்தவனே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொன்னார். அதுக்காக வந்து நான் லொக்கேஷன் கேட்டேன், நான் எந்த ரூட்டில் போகிறீங்க அப்படின்னு கேட்டான். அந்த ஃப்ரெண்ட் சொன்னார், இந்த லொக்கேஷனில் போகிறாங்க மட்டும் கேளுன்னா, கேட்டால் இல்லைன்ட்டாரு. பார்த்தா அந்த லொக்கேஷனில் தான் போனார். இது ரெண்டாவது ஏமாற்றம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டக்குனுட்டு இது கேன்சல் ஆயிடுச்சு, ரைடு கேன்சல் ஆகணும். எனக்கு பில் வந்துருச்சு, பில்லு ஒரு பில் காமிக்கிட்டு நான் கேட்குறேன், ஆனால் ரைடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பில்லு வந்துருச்சுன்னா, இல்லைப்பா நான் புது ரைடு போடுறேன்ப்பா, இப்போ நான் என்ன பண்ணேன்னா பே பண்ணிடுப்பா அப்படின்னாரு. நான் ஏன்னா இப்பயே பே பண்ணோம், என்னப்பா நீ பே பண்ணா நான் உன்னை கூப்பிட்டு விட மாட்டேனா, அப்போது ஒரு ஏமாற்றி ஏமாட்டினாரு. சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு இப்போ நான் லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டேன். எண்டுக்கு வந்து ரைடு முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. இறங்குறப்போ நான் எனக்கு 225 காட்டுது, நான் பே பண்ணுறேன்னா, அப்போ மறுபடியும் நான் சொல்கிறது, இல்லைப்பா 250 கட்டணும்ப்பா, நீ ரைடிங்காக தான்ப்பா வருது அப்படின்ற. அங்கேயும் ஏமாற்றுறாரு. இது அஞ்சாவது ஏமாற்றம் ஏமாற்றிட்டாரு. நான் அப்போ அங்கே என்ன சொன்னேன்னா, இல்லைனா எனக்கு 225 தான் காட்டுது, ஏன்னா 250 கட்ட முடியாது. லாஸ்ட் அந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சம் நான் ஸ்மார்ட் ஆகினேன் என்னை பொறுத்த வரைக்கும். நான் 250 கட்ட முடியாது, நீங்கள் உங்களோட இது ரைடை காட்டுங்க, 250 பில்லு இருந்தால் நான் கட்டினேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் 225 கட்டிட்டு வெளியே வந்தேன். அப்போ கேப் எடுத்தோடனே ரிவ்யூ காமிச்சிடு, அதுக்கப்புறம் வந்து ஏசி ஒர்க்கிங் நாட் ஒர்க்கிங் காமிச்சிடு. எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு புக் பண்ணி கொடுத்தாரு. அப்போ நான் ஏசி ஒர்க்கிங் போட்டேன், 5 ஸ்டார் போட்டேன். ஆனால் எனக்கு அப்போ தோணுச்சு, இவருக்கு வந்து ஏசியும் நாட் ஒர்க்கிங் போடலாம், ரிவ்யூலையும் ஃபஸ்ட்டு போட்டு இஸ் சீட்டிங் அந்த மாதிரி டைப் பண்ணலான்னு தோணுச்சு. பட் இவர் ஒருத்தருக்கு பண்ணுறதுனால மற்ற யாருக்காச்சும் இதே மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அவர் எதுக்கு நம்ம அவருக்கு என்ன சுச்சுவேஷனோ அதனால் அவர் எதுவும் நம்ம வந்து பனிஷ் பண்ண வேணாம், எங்கே ஆகணுமோ அங்கே பனிஷ் அதுக்கான ரிசல்ட் அவர் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுறேன். இப்போ எனக்கு இதில் என்ன வேணும்னா, அப்போ நான் எவ்வளோ உன்ன அவராக இருக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், இதுக்கப்புறம் நான் கேப் புக் பண்ணலாம், எனக்கு அதெல்லாம் தெரியணும். மெயினாக என்ன இன்சிடென்ட் வந்து இதுல வந்து கேப் புக்கிங் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல, ஐ மீன் கேப்னு மட்டும் இல்ல எல்லாத்துலயுமே வந்து சூதனமா இருக்கிறது தான் ஒரு பதில். நீ வந்து கடைசி நீயே ஒன்று சொல்லிட்ட, கடைசி நேரத்துல நான் வந்து ரொம்ப வந்து சூதனமா இருந்தேன் அப்படிதான். உங்களோட வந்து ஸ்டார்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது சூதனமா இருக்கணும். எது நம்ம செஞ்சாலும் ஏன் செய்யறோம் எதுக்கு செய்யறோம்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அது விக்கி நிறைய இடத்துல பண்ணுவான், அவங்க கிட்ட கத்துக்கலாம், அது அவனே சொல்லுவான். இப்ப ஏன் பண்றோம்னா நம்ம கேள்வி கேட்போம், அந்த கேள்வி கேட்கறத நம்ம யோசிப்போம். ஸோ அது ஒண்ணு பார்ப்போம். செகண்ட் திங் வந்து நீ பண்ணது எனக்கு
ஓகே அவர் வந்து ஏதோ இறக்கமா இருக்காரு உங்களோட இதுல எல்லாமே நினைச்சுன்னா இறக்க குணத்தை நீ பாக்குற அவரை எல்லாத்தையும் அவர் எல்லாம் கஷ்டப்பட்டுருவாரோ இது என்ன பண்றாரோ அதால இதெல்லாம் பார்க்க வேணா கொஞ்சம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிரு. நீ ஆடா பிகப் பண்ணும் போதுதான் நீ கடைசி ஆடா பிகப் பண்ண 25 ரூபா தான் நான் பே பண்ணேன், 225 ரூபா தான் பே பண்ணுவேன்னு சொன்னேன், 225 ரூபா தான் நீ பே பண்ண. ஸோ அதுதான் அந்த டைம்ல நீ க்வெஸ்சன் பண்ணணும். அதே மாதிரி தான் செகண்ட் திங் வந்து எனக்கு இது ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி இருந்துச்சு, அது என்னோட இதுதான் சொல்றேன். என்னன்னா நீ ரிவ்யூல வந்து ஜெனியூனா இவர் தப்பு பண்றாருங்க பேடுங்க அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா பெட்டர். இன்னும் சொல்ல போனா நீ அவர் கம்ப்ளைண்டே பண்ணிருந்தாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உன்னோட பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கொடுத்துட்டாரு, இதே மாதிரி இன்னொருத்த நடக்கூடாது. நீ வந்து இப்ப உன்ன மாதிரி ஆளு கடைசி 225 ரூபா நீ கட்டல, ஆனா அதே இன்னொரு ஆள் வந்து அந்த அவர் கேட்ட 300 ரூபாவும் கொடுக்கலாம்ல போயிருக்கலாம்ல, அவரால் அதை பேச முடியாம போயிட்டாரலாம். அன்னைக்கு ஃபுல்லா அந்த உனக்கு மட்டும் இல்ல அவருக்கு நிறைய பேருக்கு அவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கலாம். அவரு திறந்த மாட்டார் தான் சொல்ல போனா, அவருக்கு நான் ஆண்டு ஏதோ தண்டிப்பா அதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத வேலையா இருக்கும், நம்ம முடிஞ்சிருக்கும் நம்மள கேள்வி கேட்கறது பெட்டரா இருக்கும். நீ வந்து அதுக்கு பண்ண வாங்கிட்டாரா? ஒரு பிளேஸ் இருக்கு, இப்ப நான் ஆபீஸ்ல இருக்கேன், கேப் 1 கிலோமீட்டர்ல இருக்கு, அவர் என் ஆபீஸ் 200 மீட்டர்ஸ் நடந்து வந்து நின்றுட்டாரு. எனக்கு ஃபோன் பண்ணி நான் கேப் இங்க நம்பர் வச்சிருக்கேன் வாப்பான்னாரு. அங்க போனா அந்த பர்சனை மீட் பண்ணிட்டேன், மீட் பண்ணதே அந்த பர்சன் அங்க பை ஸ்டாண்ட்லயே கேபே இல்ல. ஆமா கேபே இல்ல, பட் அந்த லைன்ல நிறைய கேப் இருந்தது. சோ அதுல ஏதோ ஒரு கேப் இருந்தா இருக்கும்னு நினைச்சேன் நான். எல்லாமே அந்த இல்லோ போர் கேப் நடந்து நிக்கிற இடத்துலயே ஓடிபி வாங்கிட்டாரா? ஓடிபி அங்க வாங்கிட்டாரு. வாங்கிட்டாரு. ஓகே, அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஆனா இந்த இன்னொரு தேர்ட் க்வெஸ்சன் வந்து காசு கட்டிட்டு முன்னாலேன்னு சொன்னாருன்னு சொல்றது எப்போ? உள்ள ஏறி உட்காந்து கொஞ்ச தூரம் போறப்போ ட்ரிப் கேன்சல் ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு, ரைட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. அப்போ எனக்கு பில் ஜென்ரேட் ஆயிருச்சு ஆன்லைன்ல 225 சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன் ரைட் கம்ப்ளீட் ஆயிருச்சுனா, அதை தெரியாம ஃபோன் கட் ஆயிருச்சுப்பா. எனக்கு என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க, அந்த கால் பேசப்போ நான் தெரியாம ரைட் கேன்சல் பண்ணிட்டேன், திருப்பி நான் ரைடு போடுறேன், பிரச்சனை இல்லாது. அப்போ இதை நான் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நீ எனக்கு பே பண்ணிருப்பா. அப்போ நான் எங்க இருக்கேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் போயிருக்கேன், இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு எனக்கு ஹோம் ரீச் ஆகுது டெஸ்டினேஷனுக்கு. அப்பயே பே பண்ணிருந்தாங்க, நான் ஏன் நான் இப்பயே பே பண்ணோம், டெஸ்டினேஷன் வரப்போ பே பண்ணிட்டேன்னா நான் அவனை ஏமாத்திடுவா போறேன், அவனை இறக்கியா விட்டு போறேன், பே பண்ணலாமே நீ அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த கேன்சல் ரைட் ஆனதுக்கு அப்புறமா அதே ட்ரிப்ல அப்படியே எடுத்துட்டு போய் உன்ன விட்டாரு. ஆனா அப்பவே 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாரு. எக்ஸ்ட்ரா கேட்டாரு. நான் ரெண்டு வாட்டி பே பண்ணல, ஃபர்ஸ்டே பே பண்ணிட்டேன், இறங்கிறதுக்கு முன்னாடி பே பண்ணிட்டேன், ஒரே பே தான் பண்ணேன். ஆ ஒரே பே தான் பண்ணேன். அது ஓகே. அண்ட் இன்னொன்னு, இதெல்லாமே டவுட்ஸே நீ கிளியர் பண்ண மேபி ஆடியன்ஸ்க்கு இப்போ கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சஜஷன் மட்டும் என்னன்னா, நீ வந்து அந்த ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருப்பேன் எனக்கு தோணுதுன்னா, ரிவ்யூ கொடுத்தோம்னா நம்ம மொத்த கம்பெனிக்கே ரிவ்யூ கொடுக்குறோன்ற மாதிரி. ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சங்கீதா ஹோட்டல் போறோம், ஆனந்த பவன் போறோம், ஆனந்த பவனுக்கே ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ ஓலா ஊபர் போறோம்னா ஓலாக்கே வேற டிரைவர் கூட இது அஃபெக்ட் ஆகும்னு நினைச்சிருக்கேன். அப்படி கிடையாது, நம்ம ஓலாக்கு ரிவ்யூ கொடுக்கல. இப்போ அந்த டிரைவர் பேரு விக்னேஷ்னு வச்சுக்கோ, நீ பர்டிகுலர் விக்னேஷ்க்கு தான் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அது உனக்கு தேவையான அவேர்னஸ் நான் நினைக்கிறேன். அந்த ரிவ்யூ வந்து யாருக்குன்னா அந்த டிரைவருக்கான ரிவ்யூ. ஸோ நீ அந்த டிரைவருக்கு இப்போ நெக்ஸ்ட் அவரை புக் பண்றவங்க அந்த ரிவ்யூ வந்து காட்டும், இவர் வந்து 4ல தான் இருக்காரு ரிவ்யூ. நீ 0 ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி 0 ரிவ்யூ கொடுக்குறப்போ அவரோட ரிவ்யூஸ் கம்மி ஆகும். அண்ட் திஸ் டிரைவர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு நீ கமெண்ட் பிக் பண்ணிருக்கீங்கன்னா அதுவும் காட்டும் அடுத்தவங்களுக்கு. ஸோ தே வில் நாட் பிக் திஸ் டிரைவர் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். ஸோ அது ஆடியன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு, நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்ணிருக்கப்போ இது லாஜிக்கலி கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு ஆன ஓட் வந்து நம்ம பாக்குறப்போ ரிவ்யூனா மொத்த சிஸ்டமுக்கே நம்ம ரிவ்யூ கொடுக்குற மாதிரி, மொத்த அந்த ஓலாக்கோ இல்ல ஊபருக்கே ரிவ்யூ கொடுக்குற மாதிரி நினைச்சிருக்கேன். அது நல்ல எண்ணத்தை புரிக்குது, ஆனா அது அப்படி கிடையாதுங்கிற அவேர்னஸ் சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல இதுதான் மறக்கமா நினைச்சப்ப, இதுதான் ஃபர்ஸ்ட் கார் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறப்ப கேப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இது என்னைக்குமே உனக்கு மறக்காது. அண்ட் ஒரு பதற்றத்தை கிரியேட் பண்ணிருக்கோம், நடுவில் இறக்கி விட்டுருவாரோ இல்ல காசு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாரோ அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் எபிசோடே ஒரு அவேர்னஸ் எபிசோடா இருந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல முடிச்சிடலாம். எனக்கும் இல்ல, அதே மாதிரி இவன் பண்ண தப்பு இல்ல, எனக்கும் நடந்திருக்கு. ரீசென்ட் டைம்ல நானும் ஒரு இடத்துல பண்ண மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கும் அதுல இருந்து காசு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு.
இது மாதிரி நடக்க தான் இருக்கும். நம்மளும் வந்து மாறிக்கணும், அடுத்தடுத்த லெசன் இருக்கும்போது எடுத்துக்கணும். எல்லாருக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாதான் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இவனுக்கு நடந்த விஷயத்துல நம்ம நடந்த மாதிரி நடிச்சுட்டு நம்மளும் வந்து அடுத்த வாட்டி நம்ம சூதனமா இருக்கணும் பார்க்கணும். ஆமா, ஆக்சுவலி மறக்கமா நெஞ்சம்னு நம்ம டைட்டில் வச்சிருக்கதே இருக்காங்க. இதையும் நீங்களும் மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான், எப்படி நாங்க மறக்கலையோ இதே நீங்களும் மறக்காம மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்டா நடந்துப்பீங்க அண்ட் சிச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்ணுவீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மறக்கமா நெஞ்சம் எபிசோட்ஸ் வந்து டெய்லியும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஆப்ஷன் உள்ள போயிட்டு ஆல்ற ஆப்ஷன் இருக்கும், ஆல்ற பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் எல்லா வீடியோஸோட உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் உங்க வெளியே வந்து காட்டும் நோட்டிபிகேஷன். ஸோ ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்குமா நெஞ்சம் எபிசோட் டூல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் பை. இப்படிதான் இந்த எபிசோட்ஸ் இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கியூரியஸ் எபிசோட்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம்.